You think something is ஏதோ ஒன்னு சிவப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா அது சிவப்பு தவிர மத்த எல்லா நிறமும் சேர்ந்தது. நான் இதை சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. மக்கள் துக்கம் அனுஷ்டிக்க கருப்பாணிறாங்க. நீங்க சாக விரும்புறீங்களா இல்ல அதுல இருந்து தள்ளி இருக்க விரும்புறீங்களா? ஆதியோகியோட பல பரிமாணங்கள் மக்களுக்கு தெரியும். அதுல ஒரு பரிமாணம் என்னன்னா, அவர் ஒரு வைராகி அல்லது பைராகின்னு சொல்றாங்க. ராக்னா நிறம்னு அர்த்தம். வைராக்னா நிறம்ங்கிற பரிமாணத்தை கடந்தது. ஏன்னா நிறம்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச விதத்துல, நம்ம கண்கள் அதை பத்தி தெரிஞ்சிருக்கிற விதத்துல, வெள்ளை ஒளி ஒரு குறிப்பிட்ட முறையில உடையும் போது ஏற்படுற காட்சி தோற்றம் தான். ஏதோ ஒண்ணு சிவப்பா தெரியுதுன்னா அது சிவப்பு நிறத்துல இருக்கிறதால இல்ல. எல்லா நிறமுமே வெள்ளை நிறத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அது மத்த எல்லா நிறத்தையும் பிடிச்சு வச்சு சிவப்பு நிறத்தை மட்டும் பிரதிபலிக்கிறதாலதான் அது சிவப்பா தெரியுது. இன்னொரு மாதிரி சொல்லணும்னா, அது எதை நிராகரிக்குதோ அதுவே அதோட நிறமா ஆயிடுது. அதாவது நம்ம பாக்குறது முழுசும் தப்பா இருக்கு. ஏதோ ஒண்ணு சிவப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா அது சிவப்பு தவிர மத்த எல்லா நிறமும் சேர்ந்தது. ஆனா அது மத்த நிறங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு சிவப்பு மட்டும் பிரதிபலிக்கிறதால நீங்க அதை சிவப்பு நிறம்னு நினைக்கிறீங்க. அது எல்லாத்தையும் அப்படியே பிரதிபலிக்கிறப்போ அது வெள்ளையா தெரியுது. அதனால உங்களை சுத்தி நடக்கிறது மேல உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாத சூழ்நிலையில எப்பவுமே வெள்ளை நிறம்தான் சிறந்தது. உங்களை சுத்தி என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல, யார் மனசுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியல, என்ன எண்ணம் என்ன உணர்ச்சி ஏற்படுது அது தெரியாதப்போ வெள்ளை ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஏன்னா அது எல்லாத்தையுமே பிரதிபலிச்சிடும். ஒளிய மட்டும் இல்ல, சக்தியையும் கூட. கருப்பு நிறம் எல்லாத்தையுமே உள்ள வாங்கிக்குது. ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற தன்மையை நீங்க உள்ள வாங்கிக்கணும்னு நீங்க நினைக்கிறப்போ கருப்பு நிறத்துல நீங்க அணிஞ்சுக்கணும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நீங்க எதையும் உள்வாங்கணும்னு நினைக்கல, ஆனா அந்த இடத்துல நீங்க கருப்பு நிறத்தை அணிஞ்சிருந்தா ஸ்லிம்மா தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல நீங்க எல்லா விதமான விஷயங்களையும் சேர்த்துக்குவீங்க. நான் இதை சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. இத இப்படி சொல்லலாம், மக்களுக்கு ஏற்படுற மன கோளாறுகள்ல குறைஞ்சபட்சம் 20-25% அவங்க வித்தியாசமே இல்லாம எல்லா சூழ்நிலையிலுமே ரொம்ப நேரம் கருப்பு உடை அணியறதாலதான் இருக்கலாம்னு சொல்ல முடியும். அப்படி கருப்பு அணியக்கூடாது. ஏன்னா கருப்பு எல்லா சூழ்நிலைக்குமே உகந்ததில்லை. கருப்பு எப்பவுமே ஆபத்தானதுதான். நான் இதுக்குள்ள போக விரும்பல. ஆனா எப்படியோ கருப்புங்கிறது எதிர்மறையானதா, அவ்வளோ தெய்வீகமானதா இல்லாததா பார்க்கப்படுது. பேய் பிசாசுக்கானது அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. பிசாசு வந்துச்சுன்னா நிச்சயமா கருப்பு ஆடையில தான் வரும்னு நினைக்கிறாங்க. இந்த அடிப்படையில மக்கள் துக்கம் அனுஷ்டிக்க கருப்பு அணியறாங்க. இறப்பின் போது நீங்க நிச்சயமா கருப்பு அணியவே கூடாது. உங்களை சுத்தி ஏதாவது இறப்பு ஏற்பட்டிருந்தா நீங்க நிச்சயமா வெள்ளை உடையதான் அணியணும். ஏன்னா அந்த மாதிரி சக்திய நீங்க உள்வாங்க கூடாது. ஆனா இறப்பு நடந்துச்சுன்னா எல்லாருமே கருப்பு உடைய அணியறத என்னால பார்க்க முடியுது. இது வாழ்க்கைய பத்தின ரொம்ப தவறான புரிதல், கொஞ்சமும் விழிப்புணர்வு இல்ல. இறப்ப குறிக்கிறதுக்கு கருப்பு தான் சிறப்பான வண்ணம்னு நீங்களே உங்க மனசுல முடிவு கட்டிக்கிறீங்க. ஆமா, அது அப்படிதான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க சாக விரும்புறீங்களா இல்ல அதுல இருந்து தள்ளி இருக்க விரும்புறீங்களா? இறந்தவங்க இறந்துட்டாங்க, நாம அதை மதிக்கிறோம். ஆனா உயிரோடு இருக்கிறவங்க தொடர்ந்து உயிரோடு இருக்கணும். அவங்க அந்த மாதிரி சக்தியை உள்வாங்கிட்டு பாதி இறந்தவங்களா நடமாடக்கூடாது. அதனால நீங்க எதையும் உள்வாங்க விரும்பாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்போ வெள்ளை உடை அணியணும்.
கருப்பு வெள்ளை தவிர மற்ற எல்லா நிறங்களும் இது ரெண்டுத்துக்கும் இடையிலான விளையாட்டு தான். வெள்ளைனா முழுமையான பிரதிபலிப்பு, கருப்புனா பிரதிபலிப்பு ஆற்றது. இந்த ரெண்டு நிறங்களுக்கு இடையிலான மற்ற நிறங்கள் சும்மா விளையாட்டு மாதிரி. அதனால எங்கேயாவது உள்வாங்கிக்கணும்னு நம்ம நினைக்கிறப்போ கருப்பு அணிஞ்சுக்கணும். எப்ப பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறோமோ அங்க வெள்ளை அணியணும். ஆனா பல காலமா இத மாத்தி செஞ்சிட்டு இருக்கோம், தலைகீழ செஞ்சிட்டு இருக்கோம். கருப்பு உடை அணிஞ்சு ரோட்ல போக கூடாது, ஆபீஸ்க்கு போக கூடாது. நீங்க எப்பவுமே கருப்பு உடை அணியக்கூடாது. இப்ப நீங்க போர்த்தி இருக்கிறீங்களே, இந்த ஷால் மட்டும் இல்ல, சப்வேக்குள்ள ரயில்வே ஸ்டேஷனை சொல்றேன், சப்வே ஃபுட்டை பத்தி சொல்லல. எல்லாமே இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்து போயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை உங்களுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறப்போ அந்த இடங்களுக்கு நீங்க கருப்பு உடை அணிஞ்சு போக கூடாது. ஏன்னா உங்க சக்தி மேல அந்த சூழ்நிலை தாக்கம் ஏற்படுத்தும், உங்க மனசோட சமநிலை பாதிப்படையும். இதுல பல்வேறு அம்சங்கள் இருக்கு. கலரால உங்க மேல ட்ரிக் செய்ய முடியும், சரியா?